ஹாய்ங்களா ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கரியர் சர்வீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல எப்படி வந்து வீட்டுல இருந்துகிட்டே ஒர்க் பண்ற மாதிரி ஜாப் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ சேனல் முடிச்சேன், போட்டிருந்தேன். அந்த வீடியோல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஜாப் வந்து எப்படி வாங்குறது அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஜாப் வந்து இந்த வெப்சைட்ல எப்படி வந்து ஐடி வந்து கிரியேட் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, எப்படி வந்து ஜாப் வந்து அங்க வந்து வாங்கி அப்ளை பண்றது, எல்லா முதலுமே இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். சோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதாருன்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண வெப்சைட். இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாத இருந்த காரணத்தினால வீட்டுல இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து ஓபன் லான்ச் பண்ணதான் இந்த வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மட்டும் இருக்காது, அதாவது ஃபுல் டைம், பார்ட் டைம், பார்ட் டைம் எல்லா ஜாப்பும் இதுல இருந்து இருக்குது. ஒன்ஸ் நீங்க வந்து இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதுக்கு கரண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 5842 வேகன்சி சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கூட ஒன்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அதாவது எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல இருந்துகிட்டே நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு, அதெல்லாம் நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து எனக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த இடத்துல உங்களுடைய உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்கில், உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையை வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ், சிம்பிள் டேட்டா என்ட்ரி, ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப்பிங் ஜாப் சொல்லுங்க, டேட்டா என்ட்ரி ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லிருப்பீங்க. அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதாவது இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அமௌண்ட் கொடுப்பாங்களா, இல்ல மாசம் மாசம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்களா, இல்ல வீக்லி பேமெண்டான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த ஜாப் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ், அதாவது உங்களுக்கும் சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கணும், அதாவது உங்களுக்கும் சொல்லிட்டு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு 70% வர வரைக்கும் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தான் தேவைப்படுது, உங்களுடைய ரெசியூம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஜென்ஸா இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கோட் ஷூட் போட்டு டை கட்டி நல்லா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கோங்க. லேடிஸா இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா கொஞ்சம் மாடலா இல்லாம ப்ரொபோசனலா இன்டர்வியூக்கு எப்படி போவீங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து பாக்குற கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி பார்த்து உடனே உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஜாப் வந்து தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கீவேர்ட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் தேவைப்படுது, இப்ப நான் வந்து டேட்டா என்ட்ரி வந்து டைப் பண்றேன். டேட்டா என்ட்ரினு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஜாப் வந்து கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல உங்களுக்கு என்ன ஜாப் தேவைப்படுது, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அதாவது தெரியாத வேலையை வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வேலை தெரியுது அதை மட்டும் நீங்க இந்த இதுல போக்கஸ் பண்ணாலே போதும். ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா சேலரி, அதாவது எக்ஸ்பெக்டட் சேலரி நீங்க வந்து எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, டெய்லி எதிர்பார்க்கறீங்களா, மந்த்லி எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்டோம்னா உங்களுக்கு வந்து வீக்லி போட்டுக்கலாம். அமௌண்ட் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு ஜாப் டைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்து ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா வந்து கேட்பாங்க, அது எல்லாமே சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த இடத்துல ஹோம் பேஸ்ட் டேட்டா ஜாப் எதிர்பார்க்கறீங்க தள்ளி வச்சுப்பாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தரக்கூடிய வெப்சைட். ஏன் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து டைப்பிங் கிடைக்காதுன்னா கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. போஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்றவங்களை மட்டும் தான் அவங்க தேடி எடுக்காங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன், கம்பெனி எடுத்த ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ற ஸ்டாஃப் மட்டும் தான் எடுப்பாங்க. சும்மா அவங்க கேட்கறதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாஃப்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அவங்க சொன்னக்கூடிய ஒர்க்கை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்.
அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்கு. அதாவது இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், பேக் ஆஃபீஸ் ரிப்ரெசன் ஜாப்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ற லொகேஷன் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு இருக்காங்க. நிறைய தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 5000 ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, ஃபுல் டைம் இருக்குது. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சீக்கிரம் தான் வந்துருக்கோம். அதாவது நம்ம வந்து வேலை தேடுறவங்களா தான் வந்திருக்கோம், வேலை கொடுக்குறவங்க முடியாது. அதனால ஜாப் சீக்கிரம் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜாப் நிறைய இருக்கும். நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதுல கிரெடிட் ஜாப் மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இந்த இடத்துல வந்து கரெக்டா கொடுப்பாங்க. அதாவது ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி எஸ்எஸ்சி நேஷனல் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதனால நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு பாயிண்ட் கெரியர் சென்டர் கொடுப்போம், பாயிண்ட் ஸ்கில் ப்ரொவைடர் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும்போது வெப்சைட் வந்து நல்லா 1 or 2 times நல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா அதாவது கற்றுக்கோங்க. ஒவ்வொரு நாட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதாவது கஷ்டப்பட்ட டைம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண டைம் வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டோம்னா மற்றவங்க வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து எப்படி நான் ஐடி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூசர்ஐடி பாஸ்வேர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லாகின் பண்ணலாம். நியூ யூசர்னா இந்த நியூ யூசர் ஃபிட் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர், இது வரைக்கும் என்ன முன்னாடி என்ன ஜாப் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய ரெசியூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலாம் நீங்கள் நேரத்தில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம். எல்லாமே பண்ணி முடிச்சுக்கப்பறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஸ் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் அதாவது வேலை தேட போகிறீங்களா இல்லை வேலை கொடுக்க போகிறீங்களான்னு கேட்பாங்க. அதாவது நான் வந்து வேலை தேட போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை வந்து இந்த ஜாப் சீக்கர் இருக்கும். அதை கரெக்டாக உங்களுடைய ஃபுல் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது மேலாம் பே மேலாம், உங்களுடைய பேன் கார்டு, அதாவது பேன் கார்டு, பேன் கார்டு நம்பர், இது எல்லாமே கேட்பாங்க. அவங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75% வர வரைக்கும் நீங்கள் இப்போதெல்லாம் சப்மிட் பண்ணுறேன். இப்போ எங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால ஐடி இருக்கிறதுனால நான் அதை லாகின் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறதா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, ஒன்ஸ் இந்த இடத்துல பாருங்க என்னுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 75% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணாலே போதும் உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஜாப் அப்ளை இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விழுந்துரும். அதாவது 30 days வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல காட்டும். அதுக்கு மேல வச்சா அந்த ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிரும். நீங்க ஒன்ஸ் ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி கீழே வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை இருக்கும். அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிடக்கும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஜாப் கொடுக்குறது அந்த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே இவங்களுக்கு வந்து நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை அவங்க மேலே வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. நோட்டிபிகேஷன் இடத்துல வந்துடும். உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். அதனால மெயில் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்க. மெயில செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லிட்டு அந்த மெயிலே கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட்லேயும் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து மெயில வந்து ஒரு புக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டேட்டா வந்து என்ட்ரி பண்ணி நீங்க வந்து கொடுத்தாலே போதும். பிடிஎஃப் கேட்டாங்கன்னா பிடிஎஃப் கொடுங்க. எம்எஸ் எக்ஸல் கேட்டாங்கன்னா எக்ஸல்ல கொடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ல வந்து எனக்கு காப்பி பண்ணி டைப் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதையும் நீங்க வந்து எடுத்து பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவு டைம் வந்து நீங்க சொல்றீங்களோ அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அப்ளை பண்ணி பண்ணிக்கிற முடியும். இது மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து ஜாப் வந்து வாங்குறது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம அதாவது ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கணும், ஆன்லைன் ட்ரைனிங் சொல்லிட்டு வந்துருக்குது. அதுலயுமே நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் எடுங்க. ட்ரைனிங் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்து கேட்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். ஹோம் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் அந்த இடத்துல வரும். ஈவெண்ட்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம். இடத்துல கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றீங்களோ உங்களுடைய நாலேஜ் நிறைய நீங்க வளர்த்துக்கிட்டு இந்த வெப்சைட்ல நிறைய வந்து இன்கம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கு அண்டும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்துக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். இது போன்ற 99 இந்த சினிமா நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.